டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் மனமார்ந்த வணக்கங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, பொதுத்தமிழில் தமிழ் அறிஞர்கள் அவர்கள் தோன்றும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் பிச்சை மூர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். நான் பிச்சை மூர்த்தி அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா வேங்கட மகாலிங்கம். அவரோட புனைப்பெயர் தான் நான் பிச்சை மூர்த்தி. இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடேச தீசிதர் காமாட்சி அம்மாள். இவரோட காலம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் பிறந்தது 15 ஆகஸ்ட் 1900. இவர் பெற்றோர் நடேச தீசிதர் காமாட்சி அம்மாள். இவர் வாழ்ந்த காலம் பார்த்தோம்னா இவர் 15 ஆகஸ்ட் 1900 பிறந்திருக்காரு. இவர் எப்போ இறந்தார் பார்த்திங்கன்னா 4வது தேதி 12வது மாதத்தில் 1976 அப்போ இறந்துருக்காரு. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தை ஞாபகம் வச்சுட்டு 1920வது வருடம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 1919வது வருடம் முடிஞ்சிருக்கு. அந்த காலத்தில் தான் அவர் பிறந்திருக்கார் சரிங்களா. 15/8/1900 இப்பெல்லாம் வரக்கூடிய கொஸ்டினில் நமக்கு பிறப்புலையும் இறப்புலையும் தான் நமக்கு காலத்தை கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இவரோட ஊர் பார்த்தா கும்பகோணத்தில் இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டம். இவரோட தந்தை நடேச தீசிதர் வந்து பல மொழிகளை புலமை பெற்றிருந்தார். அது என்னென்னா தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மராட்டிய மொழிகள். இதெல்லாம் சொற்பொழிவு தேர்ச்சியும் பெற்றிருக்கார் இதிலெல்லாம். அதாவது சொற்பொழிவு தேர்ச்சியில் நிறைய இது இருந்திருக்கு. அதில் ஹரிகதா அப்படிங்கிறதுல வந்து மிக சிறப்பாக சொற்பொழிவு தேர்ச்சி பெற்றிருந்திருக்காரு. இவர் சைவ புராணமும் வளர்த்தவர். இவரோட சிறப்பு தமிழ் புதுக்கவிதையின் தந்தை. இவரது படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. இருபதாம் நூற்றாண்டில் வந்து இவர் இலக்கியத்துறைக்கு நிறைய சிறப்பு சேர்ந்திருக்கார். வாழ்த்திக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்துள்ளது இவரோட கவிதைகள்லாம். தத்துவார்த்தம் பிணைந்த கதை சொல்லும் பாணினை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர். அதாவது இவர் கதை சொல்லும் போதெல்லாம் வந்து என்ன எப்படி சொல்லியிருந்திருக்காருன்னா அந்த தத்துவத்தை அந்த கதையில் ஒழித்து நல்லா புலமையோட நல்லா சொல்லி கொடுத்துருந்துருக்காரு அவர் சொன்ன கதைகள் எல்லாமே. இவரோட படிப்பு ஸ்கூலு எல்லாமே வந்து அங்கே கும்பகோணத்தில் இருக்க தஞ்சாவூரில் தான் முடிச்சிருந்துருக்காரு. ஆனால் இவரோட கல்லூரி படிப்பு மட்டும் வந்து சென்னை சட்டக்கல்லூரியில் முடிச்சிருந்துருக்கார். இவரோட எழுத்து பண்ணி என்னெல்லாம் பார்த்திங்கன்னா கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள், சிறுகதை இதெல்லாம். இவர் எழுதின சிறுகதையெல்லாம் என்னென்னா பார்த்திங்கன்னா 18ஆம் பெருக்கு, மோகினி, மாங்காய் தலை, காபூலிக் குழந்தைகள், விஜயதசமி. மோகினி 18ஆம் பெருக்கு மாங்காய் தலையை வென்று காபூலிக் குழந்தைகளை விஜயதசமிக்கு கொடுத்தாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இவரோட தொழில் பார்த்தா வழக்கறிஞர், அப்புறம் இந்த அறநிலைத்துறையில் அதிகாரியாக பணிபுரிந்திருக்காரு. வழக்கறிஞராக எப்பப்போ இருந்தார்னு பார்த்தீங்கன்னா 1925 1938 இருந்திருக்காரு. அப்புறம் அறநிலைத்துறை அதிகாரியாக 1939 1959 இருந்திருக்கார். இவர் வந்து கொஞ்ச காலம் நவ இந்தியா பத்திரிகையில் பணிபுரிஞ்சிருக்கார். இவரோட எழுத்துக்கள்லாம் சுதேந்திர மித்திரன், சுதந்திர சங்கு, தினமணி, மணிக்கொடி போன்ற பத்திரிகையில் வெளிவர தொடங்கியிருந்திருக்கு. என்னென்ன இதழ்னு பார்த்தீங்கன்னா சுதேச மித்திரன், சுதேந்திர சங்கு, தினமணி, மணிக்கொடி. இவர் 4வது குழந்தை அவங்க அப்பா அம்மாவுக்கு. ஆனால் முதல்ல பிறந்த 3 குழந்தைகளும் இறந்துருக்காங்க. அதனால் இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவருக்கு ரொம்ப கேவலமான பேரை வச்சா இந்த குழந்தைய காலன் தூக்கிட்டு போக மாட்டான் அப்படிங்கிறதுக்காக பிச்சைன்னு பேர் வச்சுருக்காங்க.
அந்த பிச்சைங்கிற பேர் வந்து அப்புறம் பிச்சை மூர்த்தி அப்படின்னு எல்லாருனாலே சொல்லப்பட்டது. ஸ்ரீ ராமானுஜர் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஆளவந்தார் வேடமிட்டு இவர் நடிச்சிருக்கார். இயல்பிலேயே இவர் ஆன்மீக விஷயம் துறவிலையும் ரொம்ப விருப்பம் கொண்டிருக்கார். அப்போ என்ன ஆயிருந்திருக்குன்னா, இவருக்கு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு வந்திருந்திருக்கு. ஆனால் கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் சன்னியாசினியாக ஊர் ஊராக போயிருந்திருக்காரு. அப்புறம் அவரை துறவியை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரமண மகரிஷியிடமும் சித்தர் குழந்தைச்சாமியிடமும் நின்றிருக்காரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லற வாழ்க்கை தான் பொருத்தமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவ்வளோதான் நாம் பிச்சை மூர்த்தியை பற்றிய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. அதியமான் குழுமம்.